வணக்கம். இது உங்கள் Rajtecinfo. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் Rajtecinfo. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது ஒன் பிளஸ். அவங்க நேற்று ஒரு சூப்பரான ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க, 8 சீரீஸில் ஒன் பிளஸ் 8T அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி பார்க்கலாம், எப்படி இருக்குது, என்ன விலையில் வந்திருக்கு, ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன், ஷேர் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமேசானில் ப்ரைம் மெம்பர்ஸுக்கெலாம் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃப்ளிப்கார்ட்லேயும் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல், பிக் மில்லியன் சேல், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆஃபர் 4 நாள் இருக்க போகுது. ஸ்மார்ட் ஃபோன், எலக்ட்ரானிக்ஸ், கேட்ஜெட் எது வாங்குறா இருந்தாலும் இதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ப்ரைஸ் செக் பண்ணி பாருங்கள், நல்ல ஆஃபர் இருக்குது. இப்போ ரெட்மி நோட் 9 எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,000 ரூபாய் ப்ரைஸில் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,999 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க, 1,000 ரூபாய் குறைச்சிருக்காங்க. ப்ளஸ் அது கூட இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா HDFC கார்டுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட்டும் அதில் இருக்குது அமேசானில். இன்றைக்கி ப்ரைம் மெம்பர் இல்லாதவங்க நாளைக்கு செக் பண்ணி பாருங்கள், தெரியும். அந்த 10% டிஸ்கவுண்ட்டும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,300 ரூபாய் உங்களுக்கு குறையும். அதையும் குறைச்சா உங்களுக்கு வந்து 11,700 ரூபாய்க்கு இப்போ ரெட்மி நோட் 9 நீங்கள் வாங்கிக்கலாம். சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்கச்சக்கமானது இருக்குது, ஒரு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷனான கிரெடிட் கார்டு, அதாவது HDFC கிரெடிட் டெபிட், SBI டெபிட், இந்த மாதிரி இருக்கிறதுலாம் மாற்றி மாற்றி ரெண்டு ஸ்டோர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுக்குறாங்க. வருஷத்தில் ஒரு நாள் தான், ஒரு தடவை தான் வரும், 2-3 நாள் இருக்கும்போது வாங்கிக்கிங்க, சூப்பரான ஆஃபர் இருக்குது. சரி வாங்க பார்க்கலாம். ஒன் ப்ளஸ் 8T இது வந்து ஃபஸ்ட்டதோட திக்னஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 8.4 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. 188 கிராம் வெயிட் இருக்குது இந்த ஸ்மார்ட் ஃபோன். ஃப்ரண்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் தான், பேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ், அலுமினியம் ஃப்ரேமில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒன் ப்ளஸ் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டியில் அவங்க அடிச்சிக்கவே முடியாது, சூப்பரான ஸ்டாண்டர்டான பில்ட் குவாலிட்டி தான் ஒன் ப்ளஸ் மோட ஸ்மார்ட் ஃபோன் வருது. அடுத்து ஒரு டிஸ்பிளே 6.55 inches கொண்ட ஒரு ஃப்ளூயட் ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120Hz ரீஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது இந்த டிஸ்பிளே. HDR10+ சப்போர்ட்டும் உங்களுக்கு இதில் இருக்குது. 87% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் அப்படின்னு 1080x2400 ஃபுல் HD ரெசல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் 402 pixels per inch இந்த டிஸ்பிளே உங்களுக்கு வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷனுக்கு கோர்னிங் கொரில்லா கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆப்ஷனும் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வருது. அடுத்து இதோட OS ஆண்ட்ராய்ட் 11, அது கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் OS 11 ரெண்டுமே புத்தம் புது அப்டேட்டில் அவுட் ஆஃப் த பாக்ஸ்லேயே உங்களுக்கு வருது. சிப்செட் சொல்லவே வேண்டாம், குவால்காம் ஸ்னாப்ட்ராகனோட 865 அப்படின்ற சூப்பர் ஃபாஸ்ட் சிப்செட் கொடுத்துருக்காங்க. 7 nm டெக்னாலஜியில் வர்ற ஒரு சூப்பர் ஃபாஸ்டான சிப்செட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒக்டா கோர் ப்ரொசஸர் தான், ஒரு கோர் வந்து பார்த்தீங்கன்னா 2.84 GHz வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 கோர் 2.42 GHz, 4 கோர் 1.82 GHz உங்களுக்கு கிளாக் ஸ்பீட் கிடைக்கும். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய சிப்செட் தான் இது. அடுத்து உங்களுக்கு GPU அட்ரினோ 650, ரெண்டு காம்பினேஷன் தான், எந்த கேம் வேணாலும் சரி, எவ்வளோ ஹை லெவலில் வேணும் வச்சுனாலும் நீங்கள் தாறு மாற விளையாடிக்கலாம், எந்த ஆப்ஷனுமே வராது. 120Hz ரீஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது, உங்களுக்கு பக்காவாக நீங்கள் விளையாடிக்கலாம். அடுத்ததோட ஸ்டோரேஜ் வெர்ஷன், ரெண்டு ஸ்டோரேஜ் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 8GB 128, 12GB 256GB, பயங்கரமான ஸ்டோரேஜில் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஆப்ஷனில் உங்களுக்கு வருது. அடுத்து வர கேமரா, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் செட்டப்பில் கேமரா கொடுத்துருக்காங்க. மெயின் சென்சர் 48 MP, ஒரு 26mm லென்ஸு, F1.7 அப்பாச்சில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு 16 MP, F2.2 அப்பாச்சில், 14mm லென்ஸில் ஒரு அல்ட்ரா வைட், 123 டிகிரி வரைக்கும் ஷூட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மேக்ரோ 2.4 அப்பாச்சரில், 5 MP ஒரு மேக்ரோ. அடுத்து ஒரு டெப் சென்சர் F2.4 அப்பாச்சில், ஒரு 2 MP கொடுத்துருக்காங்க. சூப்பரான காம்பினேஷன் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் எல்இடி ஃப்ளாஷ், HDR பனோரமா சப்போர்ட் எல்லாமே இருக்குது. 4K 30 fps வரைக்கும் வீடியோவும் எடுத்துக்கலாம் நீங்கள். அதில் ஆட்டோ HDR, கைரோ மோட், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், எக்கச்சக்கமான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போகுது. அடுத்து இதோட செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 16 MP செல்ஃபி கேமரா, F2.4 அப்பாச்சில், இது ஒய்டு தான் உங்களுக்கு.
இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ எச்டிஆர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 1080p 30 frames per second கொடுத்துருக்காங்க, செல்ஃபிக்கும் உங்களுக்கு ஏஏ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, அடுத்ததில் வைஃபை சப்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது, டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது, ப்ளூடூத் 5.1 சப்போர்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் செக்ஷன் அப்படின்னு எடுத்தோம்னா டைப் சி 3.1 சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது கூட இல்லாமல் 65W ரேப் சார்ஜர் இது கூட வருது உங்களுக்கு, அது ஒரு சூப்பரான விஷயம். 4500mAh பேட்டரி கொடுத்துருந்தாலும் ரேப் சார்ஜர் 65W கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் 100 டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. மற்றபடி எக்கச்சக்கமான சென்சர் இருக்கிற எல்லா சென்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. பேரோமீட்டர் இருக்குது, காம்பஸ் இருக்குது, ப்ராக்சிமிட்டி கைரோ, ஆக்டோனோமீட்டர், எக்கச்சக்கமான சென்சரும் இதில் கொடுத்துருக்காங்க. 4500mAh பேட்டரி, 65W ஃபாஸ்ட் சார்ஜர், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 39 நிமிஷம் உங்களுக்கு போதும். அடுத்ததோட கலர் வேரியண்ட் அக்வாமரைன் கிரீன், லூனார் சில்வர் அப்படின்ற ரெண்டு கலர் வேரியண்ட்டில் உங்களுக்கு வருது. ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம், 8GB 128GB ஸ்டார்டிங் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 42,999 ரூபாய்க்கும், 12GB 256GB 45,999 ரூபாய்க்கும் கொண்டு வந்துருங்க. அது கூட இல்லாமல் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன்றதால 5G பேண்ட் எல்லாமே உங்களுக்கு வரும். N1லேருந்து N71 வரைக்கும் இருக்கிற எக்கச்சக்கமான பேண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். LTE பேண்டும் சப்போர்ட்டும் பண்ணும், 3G பேண்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். சூப்பரான எந்த பேண்டுமே இங்கே வரல, எல்லா பேண்டும் இனிமேல் வரணும். பேண்டு வரும்போது N1லேருந்து N71 இருக்கிற எல்லா பேண்டும் உங்களுக்கு இதை அக்செப்ட் பண்ணும். சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த OnePlus 8T. எப்படி இருக்கு இந்த OnePlus 8T ஸ்பெசிஃபிகேஷனும் ப்ரைஸ் செக்மெண்ட்டும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ்னு சொல்லலாம். பிக்மிலே சேலில் போய் பாருங்கள், உங்களுக்கு இந்த OnePlus 8T நிறைய ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சிங் ஸ்மார்ட் ஃபோனை எனக்கு ஃப்ளாக்ஷிப்பில் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம், அதில் ஆஃபர் பார்த்து நீங்கள் வாங்கிங்க. அடுத்து நல்ல வீடியோ சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.